கற்றது தமிழ், அங்காடி தெரு உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் யாருடா இந்த பொண்ணு என்று ரசிகர்களால் தேடப்பட்டவர் நடிகை அஞ்சலி. தன்னுடைய யதார்த்தமான நடிப்பின் காரணமாக ரசிகர்கள் மத்தியில் விரைவாக சென்றடைந்தார். அதிலும் கற்றது தமிழ் மற்றும் அங்காடி தெரு என இரண்டு திரைப்படங்களுமே ரசிகர்கள் மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது. அதன் பிறகு கவர்ச்சி நடிகையாக அவதாரம் எடுத்த நடிகை அஞ்சலி தற்போது சினிமாவில் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கிறார். இடையில் பிரபல இளம் நடிகர் ஒருவருடன் காதலியப்பட்டு அவருடன் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அதன் பிறகு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து என சில சிக்கல்களில் சிக்கிய நடிகை அஞ்சலி தற்போது சினிமாவில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சமீபத்திய பேட்டி ஒன்றில் பேசிய அவரிடம் சில கேள்விகள் எழுப்பப்பட்டது. உங்களை பற்றி ஒரு கருத்து இணைய பக்கங்களில் பரவிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய முக அழகை பேணுவதற்காக ஜப்பான் கொரியாவுக்கு சென்று சிகிச்சை எடுத்துக் கொள்கிறீர்கள் என்ற தகவல்கள் பேசப்படுகிறது. இது பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த நடிகை அஞ்சலி, அட பாவிங்களா, ஷூட்டிங் இல்லை என்றால் மதியம் வரை முகம் கூட கழுவ மாட்டேன். என்னை போய் ஜப்பான் கொரியாவுக்கு சென்று அழகு சிகிச்சை எடுத்துக்கொண்டேன் என்று சொல்வதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என சிரிப்பை சிதறவிட்டிருக்கிறார் நடிகை அஞ்சலி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.